ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லாருமே கிளம்பி சென்னைக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி குறிஞ்சி ஊருக்கு கிளம்புறோம். ட்ராப் பண்ணதுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ குறிஞ்சியை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நான் போகிறது வந்து அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். சர்ப்ரைஸ் தரப்போகிறோம். எங்கண்ணா நான் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அத்தை மாமா அவளுக்கு ஃப்ளைட் ஏற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணியிருந்தேன். ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. அத்தை மாமா வந்து அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி தான் பிளான். நான் போகிறது அம்மாவுக்கு தெரியாது. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மாவும் அப்பாவும் அங்கே ஹெச்கே ஃபுட்ஸ் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காங்க. அப்பா கால் பண்ணேன், அவர் இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் உள்ளே வந்துட்டோம், நானும் பையனும். அண்ணா அம்மா வரல, வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஹாய் பா. அவனை போட்டு அமைக்கிட்டீங்க. போன வாரம் மொட்டை எடுத்தது, இந்த வாரம் வரைக்கும் எதுக்கு அழுகை? எதுக்கு அப்படி போய் எதுக்கு எதுக்கா? சரி வந்துடுச்சு. எங்க அம்மா எனக்கு தெரியும். நீ எதுக்கா முக்கி முக்கி அழாதே? அம்மா எனக்காக ஸ்பெஷலா 65 செஞ்சிருக்காங்க. சிக்கன் 65 இங்க வந்து அது பாப்பாவுக்கு. கேரட் வெந்துட்டு இருக்கு. அப்புறம் தேவாக்கு தோசை சுட்டோம். இங்க வந்து மட்டன் சுக்கா. என்னமா? ஆமாம், மட்டன் சுக்கா. நான் இதை சுண்ட வைக்கணும். ரைத்தா. அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து சிக்கன் குழம்பு. என்னம்மா? சிக்கன் குழம்பு, ரைஸ். அது க்யூட் ஸ்மைல் அவருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம சாப்பிட போறோம். என் கண்ணா, இப்போ நான் அம்மா ஆதி ராஜ் மூணு பேரும் வந்துட்டு ஹெச்கே ஃபுட்ஸ் கிளம்பி போயிட்டு இருக்கோம். அப்பா அங்கே இருக்காங்க. நான் மூணு பேர் இப்போ போயிட்டு இருக்கோம். இதில் சமையல்லாம் முடிச்சுட்டு அப்படி போகிறோம். 65 சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்ததுமா. தேங்க்யூ. தேவாக்கு தோசை அப்படியே ஆதுவும் ரெண்டு பாய் தோசை சாப்பிட்டுட்டு மாமா கூட அப்படியே போகிறோம். நல்லா சாப்பிடுவோம்.
மிச்சு போட்டா போதும் அவன் அவனே எடுத்து சாப்பிட்டு இவன் சாப்பிட்றது பார்த்துட்டு சிச்சுவன் ஓடி வந்துட்டு அவன் பங்கு கேட்கறான் தோசை எனக்கு கொடுங்கடா என்ன பார்த்தா இருக்குது பாப்போம் அவனும் தோசை தான் சாப்பிட்றான் அது சேமா நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவன் தோசை சாப்பிட்டு நேற்று நைட்ல இருந்தே நைட் சாப்பிட்டான் ஓ நைட் ஃபர்ஸ்ட் அப்புறம் நைட் சாதம் கரைச்சி போட்டேன் அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க சூப்பர்மா வாங்க இது வந்து சுண்டல் இது வேக வச்சு எடுத்துட்டு தாளிப்போம்ல அதுக்கு மேல போடுற பொடி சட்னி பொடி தெரியாதா ஊன் இட்லி பொடியும் சூப்பரா இருக்குது ராகி தோசை அப்புறம் வந்து திணை தோசை எல்லாமே இருக்குது கம்பு தோசை நாட்டா கோதுமை மாவு ராகி சாக்கோ ட்ரிங்க் இன்ஸ்டன்ட்டா ஆமா நான் என்னமா எல்லாமே வச்சிருக்கீங்க மிக்ஸ் பண்ணி வெச்சிட்டோம்னா உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் சொல்லவே இல்லை நான் இப்போதான் ஸ்டிக்கர் வந்து எல்லாம் ஒட்டிருக்கோம் மிக்ஸ் பண்ணி வெச்சிட்டோம்னா வச்சிட்டு நைட் மிக்ஸ் பண்ணி வெச்சிட்டு மறுநாள் புளிச்சிட எடுத்து அப்படியே இட்லியே தோசையும் ஊத்திக்கலாம் சூப்பர்மா இது பெசரட் தோசை பாச்சுலர்ஸ்க்கு நல்ல யூஸ் ஆகும்ல ஆமா ஹெச்கே ஃபுட்ஸோட வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ராகி கேட்டல ராகி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் நான் இன்னைக்கு சாயங்காலம் ஒன்று கொடுக்குறது தான் நான் நேற்று முந்தானேட்டா உனக்கு ராகி மாவு தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்டான் ராகி மாவு கொடுத்துட்டேன்டா இப்போ உனக்கு கேட்டேன் இப்போ வேணுமா உனக்கு இப்போ எடுக்கிறேன்னா ஈவினிங் அவனுக்கு கொடுக்குறதுக்கு தான் கேட்டேன் ராகி நேந்திர மாலை கஞ்சி கொடுத்தேன் ஒரு நாள் ஈவினிங் நானே ரெடி பண்ணா வச்சிட்டேன் எல்லாமே கால் கிலோ பாதாம் முந்திரி பிஸ்தா மூணுமே நான் வாங்கி வச்சுட்டேன் இனி உனக்கு அரைக்கல இது மக்கானெல்லாம் போட்டு அரைச்சிக்கோ நான் உனக்கு அரைச்சேன்ல அப்ப நிறைய பேர் வீடியோல கேட்டாங்களே வேணும் வேணும்னு அதுதான் இது சரியா அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க அனுப்பிக்க சொல்லுங்க எனக்கு என்ன பேசுறதுக்கு கூட நேரம் இருக்க மாட்டேங்குது என்ன பண்றது இது சாப்பிட்டியா பாதாம் பால் இது பண்ணியா அது டெய்லி டெய்லி வந்து ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன்னு சொல்லும்போது போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் வந்தோடனே ஃபர்ஸ்ட் அதுதான் அதுதான் ஆமாம் சூப்பர் இல்லை சூப்பர் ஊற்றணும் இன்ஸ்டன்ட் சட்னிக்கு இல்லை நார்மலாக நீ ரெண்டு எவ்வளோ வேணுமா சட்னி வேணுமா ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருப்பேன் ஏன்னா சில பேர் உப்பு நிறையா போடுவாங்கள்ல அந்தளவுக்கு கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன் தேவையான உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கருவேன் தாளிச்சு கருவேப்பில் தாளித்து இதில் போட்டிடுவேன் அவ்வளோதான் காலையில் நான் அஞ்சு மணிக்கு எழுந்து பாவம் சமைக்கிறத அப்பா பண்ணி தூங்க விடுறது இல்லை எழுந்துடுறான் டக்குன்னு எழுந்து உட்கார்ந்துடுறான் ஆமாம்
நான் எந்திரிக்க போல அவனை எந்திரிச்சு உட்கார்ந்து அவனை வச்சுட்டு சமையலும் பண்ண முடிய மாட்டேங்குதான். எல்லாருமே இப்ப தூங்கிட்டு இருக்காங்க, நான் எப்படி எந்திரிச்சு செய்ய முடியும்? வீ வீல் நடுவான் இப்ப ரொம்ப மோசம். ஒரு வாரமா யார் தூக்குனாலும் போறது கிடையாது. ஆமா, அத்தை மாமாவும் குறிஞ்சியை ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். பாயம்மா இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். பாய்.